பிஆர்எஸ் என்னென்ன வாங்கணும்னா ஒயிட் காலர் டிஷர்ட் ரெண்டு, ஒயிட் டிஷர்ட் அதாவது பரேடு பனியன் ரெண்டு, அடுத்து வந்து ஒயிட் ஹாஃப் பேண்ட் வந்து ரெண்டு, அடுத்து வந்து ப்ரௌன் கேன்வாஸ் வந்து ஒரு செட்டு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து காக்கி சாக்ஸ் ரெண்டு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மிஸ் பிளேட்டு டம்ளரு அது வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து லிவர் டைப் பிளாக் அண்ட் கீ அதாவது புடிச்சாவி, டார்ச் லைட்டு, ரெண்டு செல்லோட ஸ்மால் ட்ரங்க் பாக்ஸு, ஸ்மால் பெட்டிங், இது மட்டும் தான் அவங்க வந்து போனர்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. மித்த பொருள்லாம் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம தான் வாங்கிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஆர்எஸ்க்கு வந்து என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது நீங்கள் வந்து இதை மட்டும் ஞாபகிச்சுங்க, ஒரு மனுஷன் வந்து எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அவனுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எது எது ஞாபகம் வருதோ அதை தான் வந்து நீங்கள் வாங்கிடுங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ளது கண்டிப்பாக வாங்கணும், மித்த இது வந்து இதுவும் கண்டிப்பாக வாங்கி ஆகணும், ஏன்னா அது தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அதாவது பாருங்கள், ஒரு கத்திரிக்கோள் வாங்கியிருக்கேன், அடுத்து இந்த துணி காய போடுற கிளிப்பு, அடுத்து கயிறு ஒன்று வாங்கியிருக்கேன், அடுத்து கத்தி ஒன்று, கத்தி இதுக்காக தேவைப்படும்ல, ஏதாவது பழங்கள் வெட்டுறதுக்கு அந்த மாதிரி இதுக்காக தேவைப்படும், அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். டார்ச் லைட் வந்து வாங்கலை, வீட்டிலே இருந்துச்சு, அதனால் செல்லு வந்து மட்டும் ரெண்டு வாங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கப்பு, நான் கொஞ்சம் நல்லா பெரிய கப்பாகவே வாங்கிட்டேன். அவங்க வந்து 250 ml வந்து எதாவது தருவாங்க போல் பால் ஜூஸ் அந்த மாதிரி, ஆனால் நான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டேன். வாங்குறது நல்லது தானே, பெருசாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல. அடுத்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது ஒரு டப்பா ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், தட்டு வந்து நல்லா இந்த மாதிரி, இந்த பட்டை வந்து அகலமாக உள்ளது தான் நான் இதுக்கு முன்னாடியே வாங்க சொன்னேன், அந்த மாதிரி வாங்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று வாங்கிக்கோங்க, இதுதான் பாசி பேர் ஏதாவது நைட்டு வந்து ஊற போட்டு சாப்பிட்றதுக்கு, முளைக்கட்டி சாப்பிட வைக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தோன்னா அந்த ஊசி நூல் வாங்கிட்டு போகலாம், ஏதாவது தேவைப்படும் அப்படின்ட்டு ஊசி நூல். இந்த மாதிரி டப்பா வந்து 40 ரூபா சொன்னாங்க, இங்கே உங்கள் ஏரியாவில் கம்மியானா வாங்கிக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி வாங்கிட்டோன்னா தனித்தனியாக செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சிடலாம். இந்த எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரேசர் சேவிங் பண்ணுறதுக்கான பொருள் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம், அதனால் வந்து இது ரெண்டு வாங்கியிருக்கேன். இன்னும் தேவைப்பட்டால் வாங்கலாம். அடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன் பாருங்கள். அடுத்து நீலம், அதாவது இது வாங்குறதெல்லாம் எக்கச்சக்கமாக வாங்கி குமிச்சிடாதீங்க, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்க, ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியே விட்டாங்கன்னா நம்ம அங்கே லோக்கலில் போய் வாங்கிக்கிறலாம். நீங்கள் போட்டு 6 மாதத்துக்கு வாங்குறேன்ட்டு போட்டு சோப்பு 6 மாதத்துக்கு சேர்த்து வாங்காதீங்க, 1 மாதத்துக்கு மட்டும் வாங்குங்க, அவ்வளோதான். நீளம் வாங்கியாச்சு. அடுத்து துணி துவைக்கிறதுக்கு, துணி நம்ம தான் துவைக்கணும் போல, என்னாக போதும் தெரில, இந்த மாதிரி இது ஒன்று வாங்கினேன். அடுத்து பார்த்தோன்னா இந்த சோப் பவுடர் வந்து இந்த சின்ன பாக்கெட் வாங்கினேன், பெரிய பாக்கெட் வாங்காதீங்க, சின்ன பாக்கெட் தேவைக்கேற்ற மாதிரி உடச்சி ஊற்றுற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் அதுக்குள்ளேயே ஷாம்பூவும் வாங்கியிருக்கேன், 1 ரூபா பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். அடுத்து இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை, பார்த்தேன் இருந்தாலும் சரி அழுக்கு தேய்ச்சி குளிப்போம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா காலைல குளிக்கிறதுக்கு, பல் விளக்குறதுக்கு, அப்புறம் இந்த பாசி பயிர் சாப்பிட்றதுக்கு, அப்படியே அப்படியே நம்ம கற்பனை பண்ணி என்னென்ன தேவையோ அதெல்லாம் தேவையானதை வாங்கிக்கிறோம். இந்த நகை வெட்டி, இங்கே தான் வீட்டில் நகை ஒட்டு ஒழுங்காக வெட்டுறது, அங்கே போய் வெட்டிக்கிறணும்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குற சோப்பு ஒன்று வாங்கினேன், துவைக்கிற சோப் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் பாருங்கள், பவர். அடுத்து குளிக்கிறதுக்கு 3 வாங்கியிருக்கேன், இந்த 3 சோப் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் அந்த சேவிங் ரேசர் தான் இருக்குது, இது வந்து உள்ளே டப்பாக்குள்ளே போட முடியலன்ட்டு தனியாக வெளியே வச்சுருக்கேன். அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம், அந்த பென்சில், ஷார்ப்னர், ரப்பர், ஸ்கேல் உள்ள இந்த ஒரு செட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து ஒரு 4 பேனா வாங்கியிருக்கேன், 4 பேனா வாங்கிட்டு இந்த கம்மு, உஜாலா, 2 லாங் சைஸ் நோட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து A4 சீட்டு ஒரு சின்ன பாக்கெட் வாங்கியிருக்கேன், இந்த பேடு ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்கள், பேட் அடியில் இருக்குது, அவ்வளோ. இது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினேன், இன்னும் கொஞ்சம் வந்து நான் பூட்டு இதெல்லாம் வாங்கணும், பூட்டு செல்லு, இன்னும் கொஞ்சம் ஏதாவது தேவைப்படுறது வாங்கணும், அந்த பக்கெட் வாங்கணும், அதை நான் இன்னும் வாங்கலை, அது வாங்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரங்க் பாக்ஸ் பாருங்கள், ட்ரங்க் பாக்ஸ் நான் கொஞ்சம் இந்த கனம்னு போட்டிருக்கு பாருங்கள், கனமானது தான் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஸ்கூலோட லொக்கேஷன் போட்டிருப்பேன், அந்த லொக்கேஷன் கிட்டே போய் நீங்கள் வந்து பெட்டி செய்கிறவங்க எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க, ஏன்னா பக்கத்து பில்டிங் தான், அது ஒரு தெரு மாதிரி இருக்கும், அது பக்கத்துலேயே தான் இருக்கும், அந்த ஸ்கூல் தான் லொக்கேஷன் கிடச்சி, அதனால தான் அந்த ஸ்கூல் லொக்கேஷன் போட்டிருக்கேன், ஒரு வீடியோவில் பார்த்துக்கோங்க, தேவைனா வாங்கிக்கிறோம். மதுரையில் உள்ளவங்க பாக்ஸ் ஒன்றும் வாங்கிடணும் கண்டிப்பாக, கொஞ்சம் கனமானதே வாங்க, 800 ரூபாய்க்கே பாக்ஸ் இருக்குது, அது வாங்கணுன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. பாக்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க, இதில் அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க.
தொப்பி இந்த இதெல்லாம் எப்படின்னா வாங்கிட சொல்லியாச்சு ஒரு பையன், ஜெயேந்திரன் ஒரு பையன் வந்து சொன்னால கமாண்டோ ட்ரைனிங்ல இருக்க பையன் தம்பி தான், அவன் வந்து இந்த மாதிரி தொப்பி வாங்கிக்கோங்கண்ணே, இது லா கிளாஸ்க்கு போடுங்கண்ணே, இது பரேடுக்கு போடுங்கண்ணே அப்படின்னு சொன்னால் வாங்கி வைக்கிறது நல்லா தானே. அதே மாதிரி பனியன் ரெண்டு வாங்கியாச்சு, பரேடு பனியன். இது வந்து 300 விலை சொன்னாங்க, நான் இதோட பொருளோட விலையெல்லாம் தனியாக சொல்கிறேன். அதே மாதிரி காக்கி ட்ரௌசருக்கும் காக்கி ஒயிட் ட்ரௌசருக்கும் வந்து நான் தைக்க கொடுத்தாச்சு, அது வந்து சொல்லு இதான் ஒன்று மட்டும் லிஸ்ட்டில் இருக்கும், லிஸ்ட்டில் இல்லாட்டியும் பரவாயில்ல தச்சுக்கோங்க, ஏன்னா வாங்கிட்டு போகிறது வேஸ்ட் ஆகாது. இது வந்து அந்த காலர் வச்ச பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள், அது உள்ளே இருக்குது. இது வந்து 230 ரூபா, அதாவது நான் வாங்குகிற கடையில் அது அங்கே விலை அவங்க சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மித்த இடத்துலலாம் போனால் 350 ரூபா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தலைவாணி போர்வை தான் வீட்டில் உள்ளதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஐட்டங்கள் மட்டும் கொஞ்சம் வாங்கினேன், அந்த பட்டனு செயின் விசிலு ஷூ பாலிஷ் போடுறதுக்கு இந்த ஷூ லேஸ் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறோம், தேவைப்பட்டால் அடுத்து அங்கே போய் ஒரு வாரம் கேப் இருக்கும்போது சண்டே வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்கிக்கிறோம் நல்ல வழியே. இந்த கேன்வாஸ் ஷூ இது ஒன்று வாங்கினேன், சாக்ஸ் வந்து இது வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். இன்னும் நான் இந்த செல்லு சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் இன்னும் கொஞ்சம் வாங்கணும், இது ஒரு வாட்டை யோசிச்சு வாங்கிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சு, நீங்களும் வாங்கிடுங்க. ஒருத்தவங்க வந்து வீடியோ என்ன வாங்குறது எனக்கு குழப்பமாக இருக்கப்போ ஒரு வீடியோ போடுங்கன்னாங்க, அதான் இந்த வீடியோ போட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.